அன்பானவர்களை வணக்கம். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 2 பயிற்சி 2.1 உள்ள அனைத்து கணக்குகளுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். பயிற்சி 2.1 முதல் கணக்கு 11/3 மிகச்சரியாக காட்டும் அம்புக்குரியது. 11/3 மிகச்சரியாக காட்டும் அம்புக்குரியதுன்னா, இது முதல்ல தகா பின்னமாக இருக்கிறத கலப்பு பின்னமாக மாற்றணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், 11/3 மாற்றினீங்கன்னா என்ன வரும், 11 எத்தனை 3 இருக்குது, 3 இருக்குது. 11/3 இருக்குது. நம்ம இந்த கீழே இருக்கிற 3 அப்படியே போட்டுக்குவோம். 11 எத்தனை 3 இருக்குதுங்க இங்கே போட்டோம். அப்போ 3 எவ்வளோ வரும், 9. 9 போகும், மீதி 2. அதாவது 11 எத்தனை 3 இருக்குதுங்கிறது இங்கே வரணும், மீதி எவ்வளோ இருக்குங்க இங்கே வரணும், இங்கே கீழே இருக்கிற 3 வரும். ஈவு மீதி வகுன்னு வரணும், சரிங்களா. 3/2. இப்போ பாருங்க, இங்கே இது வந்து -3, இது வந்து 2-3 நடுவில் இருக்குது. 2 அப்புறம் இது வந்துருக்குது. ஆனால் நமக்கு என்ன வேணும், 3 விட அதிகமானது இதுதான். இப்போ 3 விட அதிகமானது இதுவா இதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அப்புறம் 2வது கோடு, 3 அப்புறம் இது 1, இது 2. அப்போ டி அப்படிங்கிறது தான் 3/2. 3 அப்புறம் இது 3/1, இது வந்து 3/2. அப்போ டி அப்படிங்கிறது தான் 3/2 அப்படிங்கிறதுக்கு சரியான விடை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, -7/11 மற்றும் 2/11 என்ற எண்களுக்கு இடையே எவை எனும் 3 விகிதமுறு எண்களை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. -7/11 மற்றும் 2/11 இடையே எவை எனும் 3 விகிதமுறு எண்கள். அப்போ என்ன வரும், 2வது கணக்கு பாருங்க, -7/11, 2/11. இந்த 2 நடுவில் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் கோடு 11 விட்டுருங்க, கீழே 2 பகுதி ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ என் கோடில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 0 வச்சுக்குவோம், இங்கே 1, இங்கே 2, இங்கே -1, -2, -3, -4, -5, -6, -7, சரிங்களா. இப்போ ஒவ்வொன்றிலையும் 11 போடுங்க. 11, 11, 11, 11, 11, 11, 11, 11. அப்போ இது போடாமல் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0/11 போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ -7/11 -2/11 இடையில் உள்ள எண்கள் பார்த்தீங்கன்னா, -6/11, -5/11, -4/11, -3/11. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சால் போகணும்னா, -7, -2 நடுவில் -6, -5, -4, -3, -2, -1, 0, 1 இருக்குன்னு தெரிஞ்சால் அதை வச்சு எழுதிடலாம். அப்போ -7/11, 2/11 இடைப்பட்ட எண்கள் அல்லது இடையில் உள்ள எண்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா, எத்தனை எண்கள் கேட்குறாங்களோ அத்தனை எழுதிக்கலாம். நமக்கு 3 கேட்குறாங்களா, அப்போ -6/11, -4/11, 0 என்ன எழுதிக்கலாம். அப்போ இதிலிருந்து இதுக்கு இதுக்கு நடுவில் இருக்கு இந்த எந்த எண்களை, எந்த 3 எண்களை வேணாலும் நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். இப்போது இந்த கணக்கில் 1/4 மற்றும் 1/5 இடையில் 5 விகிதமுறைகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது 2 மீச்சிமா என்ன வரும்னா 20 வரும். 4-5 மீச்சிமா வந்து 20 வரும். அப்போ நம்ம பகுதி 2 20 மாற்றுவோம். 20 மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், மீச்சிமா கண்டுபிடிச்சி போடலாம், நேரடியாக குறுக்கு பெருக்கலும் பெருக்கலாம், சரிங்களா. 1/4 இந்த விகிதமுறை எண்ணை 5 பெருக்கணும், என்ன வரும், 5/20 வரும். 2வது விகிதமுறை எண்ணை முதல் எண்ணினுடைய பகுதியால் பெருக்கணும், முதல் விகிதமுறை எண்ணை 2வது பகுதியாலும், 2வது விகிதமுறை எண்ணை முதல் எண்ணினுடைய பகுதியாலும் பெருக்கலாம், என்ன பாருங்க, 4/20 அப்படின்னு. அப்போ 5/20 4/20 இடைப்பட்ட எண்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அதுவும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம தசம புள்ளிகளில் கூட எழுதலாம், தசம புள்ளிகளில் கூட என்ன எழுதலாம், எழுத முடியும். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்னுமே வந்து ஈஸியாக கண்டுபிடிப்போம். 4/20 4-5 நடுவில் ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இருக்காது, சரிங்களா. 4-5 நடுவில் ஏதாவது எந்த நம்பர் இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதேவே இந்த 5/20 4/20 வேறு ஏதாவது ஒரு நம்பரால் பெருக்கணும்னா, இதுவும் இதுவும் பெரிய நம்பர் ஆயிரும். அப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து இடைப்பட்ட எண்கள் கிடைக்கும். மறுபடியும் இதை 5 ரெண்டு நம்பரையும் 5 இங்கேயும் 5 பெருக்கிறேன். 5-6 நீங்கள் எந்த நம்பரை வேணாலும் பெருக்கலாம். அப்போ 5/25/20 இங்கே 25/100 இல்லைங்களா, இங்கே 4-5/20 அப்போ நீ 25/100 20/100. அப்போ இந்த 2 நடுவில் இடைப்பட்ட எண்கள் 4 தான் கிடைக்குது. அப்போ நமக்கு 4 எண்கள் வரும், அதனால் வந்து 16. அதனால் நம்ம 5 எண்கள் வரணும்னா இன்னும் ஒரு நம்பர் பெரிய நம்பரால் பெருக்குவோம், 6 பெருக்கினீங்கன்னா என்ன ஆகும்,
ஐயாறு 30/120 வரும், இங்கே 4/24/120 வரும். அப்போ 30க்கும் 24க்கும் இடைப்பட்ட எண்கள் 30/120, 24/120க்கு இடைப்பட்ட எண்கள் 5 வேணும். 30க்கு 24க்கு நடுவில் என்ன இருக்கும்? 25/120, 26/120, 27/120, 28/120, 29/120. ஃபஸ்ட்டு என்ன வரணும்? பகுதியை ரெண்டையும் ஒரே நம்பராக மாற்றணும். மாற்றின உடனே பாருங்கள், தொகுதி இரண்டுக்கும் இடையில இடைப்பட்ட நம்பர் இருக்குதான்னு பார்க்குறோம். இடைப்பட்ட நம்பர் இருந்தால் அங்கே எழுதிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4, 5 வந்துருச்சு, அதுக்கு இடைப்பட்ட எண்கள் இல்லாதனால அப்படியே இந்த பின்னத்தை, இந்த வீதமுறை எண்ணையும் இந்த வீதமுறை எண்ணையும் எத்தனை எண்கள் தேவையோ அதை விட ஒரு நம்பர் பெருசு. 10 வேணா 14 பெருக்கிறோம். இப்போ நமக்கு 5 வேணும்ங்கிறனால என்ன பண்ணுற நம்ம இங்கே 6 பெருக்கிறோம். அப்போ இடைப்பட்ட எண்களை கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்ததான் 3வது கணக்கில், 2வது கணக்கு 0.1 to 0.11 இடைப்பட்ட எண்கள். 0.1 to 0.11 இடைப்பட்ட எண்கள் எத்தனைனா நம்ம எத்தனை வேணால் எழுதலாம். எப்படி எழுதணும் இல்லைங்களா? 0.1, இது ரெண்டில் சிறியது எது? 0.1 சரிங்களா. 0.1 போட்டு இங்கே 1 வருதா, அந்த 1 விட சிறிய 0 போட்டாச்சு. அப்போ 0.10 இங்கே 0.11 வரும். அப்போ இதுக்கும் இதுக்கும் கண்டுபிடிக்கிறதும், இதுக்கும் இதுக்கும் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 0.101, 0.102, 0.103, 0.104, 0.105 இப்படி நீங்கள் எழுதிக்கிட்டே போகலாம். அதாவது இது வந்து 0.106, 0.107, 0.108, 0.109, 0.110 வருமா? அப்போ இந்த நம்பர் தான் எது? இந்த நம்பர் தான் 0.110, 0.110 சரிங்களா. அப்போ 0.10க்கும் 0.110க்கும் இடைப்பட்ட நம்பர் இது. இது இன்னும் நிறைய நம்பர் எழுத முடியும். நமக்கு இந்த 10 நம்பரில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 உங்களுக்கு எந்த நம்பர் தேவையோ அந்த நம்பரை எழுதி கொள்ளுங்கள். 3வது கணக்கு -1, -2, -2க்கு இடைப்பட்ட எண்கள் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? பார்த்தோன்னே சொல்லிடலாம். -1க்கும் -2க்கும் இடைப்பட்ட எண்கள் என்னென்னா, -1.0 வச்சு நீங்கள் எந்த நம்பர் எழுதிங்கன்னா அது ஊரா 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட தான். ஏன்னா -1.0 வந்துட்டாவே அது 1 விட கொஞ்சம் அதிகம், 2 விட கம்மி நடத்தும். அப்போ 1.1, -1.5, -1.57, -1.92, -1.46, இந்த மாதிரி 1 போட்டு மைனஸ் போட்டு 1.0 போட்டு நீங்கள் எந்த நம்பர் போட்டீங்கன்னாலும் அது வந்து -1க்கும் -2க்கும் இடைப்பட்ட எண்கள் தான். இப்போ இந்த வீடியோ இருக்கிற கணக்கில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா புரிஞ்சு அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீதி உள்ள கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். நன்றி.